அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே ஜோதிடத்தின் அடிப்படையாக சில கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்மளுடைய ராசிக்கு தகுந்தாற் போல் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, இந்த 7 நாட்களுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 8ஆம் தேதியில் 14ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன ராசிக்காரர் அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரக்கூடிய 7 நாட்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் குறித்த கவலை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு முடிக்கப்படாத பணிகளை முடிக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். வணிகர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான 12 அதிர்ஷ்டமான நாள் திங்கட்கிழமை. அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பணிபுரியறவங்களுக்கு ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பணி சுமை உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். வேலையுடன் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டி அறிவுறுத்தப்படுது. வணிகர்கள் நடத்தையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற கோபம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவை கெடுக்கலாம். நிதிநிலையை பார்க்கும்போது நிதிநிலை இயல்பை விட சிறப்பானதாகத்தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு கடனையும் வார இறுதியில் திருப்பி செலுத்திடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்டமான 10 அதிர்ஷ்டமான நாள் புதன்கிழமை. இதே போல் அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் காதலிக்கிறவங்களுக்கு சற்றே மோசமானதாக கூட இருக்கலாம். காதலிக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். பணிபுரியறவங்களுக்கு அலுவலகத்தில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த திட்டத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் கலவையானதாக பலன்கள் அமையலாம். மேலும் லாபத்தை எதிர்பார்ப்பதால் ஏமாற்றம் அடைவீங்க. நிதிநிலை உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் குறித்த கவலையில் இருந்து விடுபடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கிரீம், அதிர்ஷ்டமான 16 அதிர்ஷ்டமான நாள் வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக கடகம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழிலதிபர்களுக்கு நன்றாக இருக்கும். அதே போல் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக தான் முடியும். அதே போல் நீங்கள் திட மனதோடு இருந்து எந்த ஒரு செயலை செய்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கிடைக்கும். நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பணிபுரியறவங்க சோம்பலை கைவிட அறிவுறுத்தப்படுது. பணி சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பொறுப்புகளுடைய சுமைகள் அதிகமாக இருந்தாலும் பணியில் நீங்கள் திறமையோடு செயல்படுவீங்க. நிதிநிலையை பார்க்கும்போது நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது. அதே போல பாதகமான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான 2 அதிர்ஷ்டமான நாள் திங்கட்கிழமை. அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலை தொடர்பான பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாள் உங்களுக்கு தடையாக இருந்த வேலை கூட, உங்களுக்கு இழுபறியாக இருந்த வேலை கூட, இப்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது கூட முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லதொரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. உங்களால் வேலையில் சிறப்பாக கவனம் செலுத்த முடியும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேலும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். பணம் தொடர்பான கவலைகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார இறுதியில் பார்க்கும்போது பயணம் செய்வீங்க. சிறு ஆரோக்கிய பிரச்சனையும் உங்களுக்கு அலட்சியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதை சாதாரணமாக எடுக்காமல் உடனே மருத்துவரை சென்று பார்ப்பது மிகவும் நல்லது. அல்லது
சாதாரணமாக விடும்போது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கூட மாறலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டமான எண் 19, அதிர்ஷ்டமான நாள் சனிக்கிழமை. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை பணி சுமை அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. வேலை செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். கடின உழைப்பிற்கான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்களுடைய முடிந்தவரை கடின உழைப்பை இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் போடுவது ரொம்ப சிறப்பு. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதனால் வியாபாரம் செழிப்பாக இருக்கும். இந்த வார இறுதியில் திடீரென உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய நிதிநிலையை வலுப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பீச், அதிர்ஷ்டமான எண் 28, அதிர்ஷ்டமான நாள் செவ்வாய்க்கிழமை. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த வாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொழுதுபோக்கிற்காக நிறைய பணம் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும், கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதும் நல்லது. வேலையில் எந்த விதமான அலட்சியத்துடனும் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏதேனும் தவறு செய்தால் நீங்கள் தவறான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் நல்லதொரு லாபத்தை பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்பவே அதிக கவனம் செலுத்துறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 30, அதிர்ஷ்டமான நாள் புதன்கிழமை. அடுத்ததாக விருச்சகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வியாபாரிகளுக்கு சிறந்த வாரமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிதிநிலையை பார்க்கும்போது நிதிநிலை நன்றாக இருக்கும். இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவழிக்க பரிந்துரைக்கப்படுது. வாழ்க்கை துணையுடனான ஒருங்கிணைப்பு உங்களுக்கு மோசமானதாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வாழ்க்கை துணையுடன் ரொம்பவே கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் வாழ்க்கை துணையை சந்தேகப்படுகிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது பலவீனமாக இருக்கலாம். இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது சிறிது நேரத்துக்கு மட்டும்தான். அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 17, அதிர்ஷ்டமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும். நிதிநிலை மோசமடைய வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இனிமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு இனிமையானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது ஆரோக்கியம் குறித்து கவலைப்படக்கூடலாம். தினமும் உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 23, அதிர்ஷ்டமான நாள் செவ்வாய்க்கிழமை. அடுத்ததாக மகரம். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலை பற்றிய கவலை அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் பெரிய சவாலை சந்திக்க நேரிடலாம். சட்ட விஷயங்களில் எந்தவித அலட்சியமும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா பெரும் நஷ்டத்தை கூட சந்திக்க நேரிடலாம். பணத்தை பொறுத்தவரை கவலையானதாக உங்களுக்கு இருக்கலாம். அதாவது பட்ஜெட்டை மனதில் வைத்து செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இது உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்க இரவு நீண்ட நேரம் வேலை செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 26, அதிர்ஷ்டமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதே போல் அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே வேலையில் ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து நல்ல செய்திகளை பெறுவீங்க. இந்த வாரத்தில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முக்கியமாக மருத்துவ செலவுகளை அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் செலவுகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நாள் வியாழக்கிழமை. இதே போல் அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணிகள் ரொம்பவே கடினமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய உழைப்பு இந்த வாரம் நல்லதொரு பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் கடினமான முயற்சி செய்து உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும். நீங்கள் தொழிலில் ரொம்பவே செழித்து இருக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்க்கறது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிகளுக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.